ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த அப்ளிகேஷன் நம்ம கையில் இருந்தாக்கா ரயில்வே ஸ்டேஷன் போய் நீங்கள் கியூவில் நிற்கணுன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா இந்த அப்ளிகேஷன் மூலயமா நீங்கள் அன்ரிசர்வ் டிக்கெட் கூட நீங்கள் ஈஸியாக புக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் யாராவது ரிசர்வேஷன் பண்ணோம்னா நீங்கள் போயிட்டு பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்குறதுக்கு கியூவில் நிற்க தேவையில்லை. இந்த அப்ளிகேஷன் மூலயமா ஈஸியாக நீங்கள் வீட்டில் இருந்தக்கூடிய பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டையும் செகண்ட் கிளாஸ் டிக்கெட்டையும் நீங்கள் ஈஸியாக புக் பண்ணிக்கலாம். வாங்க இதை பற்றின வீடியோ இன்றைக்கி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் ஹை தமிழ் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் நீங்கள் நியூ ரிஜிஸ்டர் பண்ணோம்னா உங்களுடைய மொபைல் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு, உங்களுடைய பேரை என்டர் பண்ணிவிட்டு, மேலா ஃபீமேல்ன்றதை என்டர் பண்ணிவிட்டு, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு உங்களுடைய சிட்டி நேம் என்டர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் கொடுக்கணும். அது ஓட்டர் ஐடியாக கூட இருக்கலாம், இல்லை ஆதார் கார்டு, இல்லை பேன் கார்டு, ஏதாவது ஒன்று கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா ஜென்ரேட் ஓடிபி கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை நீங்கள் கொடுத்து சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்ட் வரும். ஸோ அந்த பாஸ்வேர்ட் கொடுத்து சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு டன் ஐக்கன் கொடுக்கும். ஸோ அந்த டன் ஐக்கன் கிளிக் பண்ணப்போ உங்களுக்கு பாஸ்வேர்டு மெசேஜ் வரும். ஸோ அந்த பாஸ்வேர்டு வச்சு நீங்கள் டைரெக்டாக உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் மொபைலை என்டர் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கலாம். ரிஜிஸ்டர் பண்ண அப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பரை இதில் என்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய பாஸ்வேர்டை என்டர் பண்ணிவிட்டு லாகின் கொடுத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் லாகின் ஆகும். இதில் புக் டிக்கெட் இருக்குது, அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நார்மல் புக்கிங் இருக்கும். இந்த நார்மல் புக்கிங் கிளிக் பண்ணவுடனே புக் அண்ட் ட்ராவல் பேப்பர்லெஸ் இருக்குது, இன்னொன்று புக் அண்ட் பிரிண்ட் பேப்பர்னு இருக்குது. ஸோ புக் அண்ட் ட்ராவல் அதில் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் உங்களுடைய செகண்ட் கிளாஸ் ட்ரெயின் டிக்கெட்டை நீங்கள் ஈஸியாக அதில் புக் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் புக் பண்ணுறேன், டன் கொடுத்துட்டீங்கன்னா இதில் அடல்ட் எத்தனை பேருன்றதை இதில் கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் சைல்டு எத்தனை பேருன்றதை கிளிக் பண்ணிக்கலாம். ஜேர்னி டைப் இருக்கும், நெக்ஸ்ட்டு ட்ரெயின் டைப் இருக்கும். ஸோ இதில் ஆர்டினரியாக மெயில் எக்ஸ்பிரஸ்ஸாக இல்லை சூப்பர் ஃபாஸ்ட்டான்றதை இதில் நீங்கள் கிளிக் பண்ணி வேண்டியதான். நெக்ஸ்ட்டு ஆல்ரெடி இதில் செகண்ட் கிளாஸ்ன்றதில் ஆல்ரெடி மென்ஷன் ஆயிருக்கும். இதில் பேமெண்ட் டைப் இருக்குது, இதில் ஆர் வாலெட்டில் நீங்கள் ஆல்ரெடி அமௌண்ட் லோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இது மூலிமா ஈஸியாக நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். அதில் நீங்கள் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் மூலிமாவும் இதில் பேமெண்ட் பண்ணிக்கலாம். இது ஓகே கொடுத்த அப்புறம் உங்களுக்கு பேலன்ஸ் இருந்ததுன்னா இது கிரெடிட் ஆகிட்டு டெபிட் ஆகிடுச்சு உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கும். ஸோ ஆல்ரெடி எனக்கு பேலன்ஸ் இல்லை, ஸோ அதனால் எனக்கு ரீசார்ஜ் பண்ண சொல்லி இது வந்திருக்கு. ஸோ நான் எக்ஸிட் பண்ணிட்டு வெளில வரேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் குயிக் புக்கிங் இருக்குது, சேம் இதே மாதிரி தான், ஈஸியாக புக் பண்ணுறது, குயிக்காக நீங்கள் ப்ராசஸ் இம்ப்ரூவ் ஆகும், யூஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டு நம்ம ஒருத்தவங்க யாராவது ரிசீவ் பண்ணுறதுக்கு போகணும்னா பிளாட்ஃபார்ம் டிக்கெட் ரொம்ப தேவைப்படும். ஸோ அந்த டைமில் நம்ம போய் கீழே நிற்க முடியாது. ஸோ அந்த டைமில் செக்கிங் வந்தாலும் நம்மளுக்கு ப்ராப்ளம் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கும்போதே நீங்கள் ஈஸியாக அந்த பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டை ஜென்ரேட் பண்ணிக்கலாம். உங்கள் மொபைலில் இருக்கும்போதே நீங்கள் இந்த புக் அண்ட் ட்ராவல் பேப்பர்ஸ் இருந்து அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய லொக்கேஷனை நீங்கள் காண்டக்ட் பண்ணிங்க. காண்டக்ட் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஸ்டேஷன் நேம், அதாவது உங்கள் வயசு, நான் என்னோடய ஸ்டேஷன் நேம் கொடுத்துட்டு ஓகே பார்த்தா ப்ரிண்ட் அவுட் ரெக்கார்ட் போட்டுருக்கு. ஆஸ் யூ செலக்டட் டு புக் பேப்பர் டிக்கெட் இஸ் மானி டு டேக் ப்ரிண்ட் அவுட் த டிக்கெட் ஃப்ரம் இடிவிடி சிடிவிடி கேஸ் ஜென்ரல் புக்கிங் கவுண்டர் அட் மைசூர் ஸ்டேஷன், வி வாண்ட் டு கண்டினியூ ஓகே கொடுத்துட்டு நீங்கள் நீங்கள் டிக்கெட் பேருக்கும் புக் டிக்கெட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து டெபிட் ஆகிட்டு உங்களுக்கு ப்ரிண்ட் அவுட் மாதிரி ஒரு பேப்பர்லெஸ் வந்துருக்கும் இதில். ஸோ அந்த காமிச்சு நீங்கள் டீட்டெயில் காமிச்சு நீங்கள் உங்களுடைய டிக்கெட்டை நீங்கள் காமிச்சிக்கலாம். ஸோ இது இந்த டிக்கெட் மூலமாக நீங்கள் சீசன் டிக்கெட்டையும் நீங்கள் எடுத்துக்கலாம். சீசன் டிக்கெட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் மந்த்லி ட்ராவல் பண்ணுறவங்க இருந்தாக்கா இந்த சீசன் டிக்கெட்டில் என்னென்ன ப்ராசஸ் இருக்குது. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட சீசன் டிக்கெட் எல்லாமே இதில் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம், ரினியூலும் பண்ணிக்கலாம். ஸோ இதை யூஸ் பண்ணி பாருங்கள். இதை பற்றின டவுட் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வழக்கமாக ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு அப்ளிகேஷன் இருந்தாலே நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு அடிக்கடி போய் நிற்க தேவையில்லை. நம்ம டேரெக்டாகவே வீட்டிலேருந்து புக் பண்ணிவிட்டு டேரெக்டாக ட்ரெயின் ஏறிட்டு நம்ம இடத்துக்கு போய் சேரலாம். இதனால் ரொம்ப டைம் மிச்சம் ஆகும், ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான வீடியோக்கள் உங்களுக்கு தேவைன்னா மறக்காம கமெண்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இதை பற்றின ஃபுல் டீடெயில்ஸ் வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ண வந்துடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.